எழுந்து நீ தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளில உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இந்த நாளில உங்களை சந்திப்பதற்கும் இந்த நாளின் இந்த செய்தி மூலமாய் உங்களை கடவுளுடைய திருப்பாதத்திற்கு அழைத்து செல்லவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். Today I wanted to praise God as He gave me the opportunity to bring this message and to take you to the feet of Jesus Christ. How are you? எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கிறீர்களா? கொரோனா காலத்தில் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு எதிர்காலம் தெரியாதபடி நம்முடைய நம்பிக்கைகளெல்லாம் அற்றுப்போன நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? எங்கு பார்த்தாலும் கொரோனாவினால் ஆயிரக்கணக்காக, இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், மரண பயத்திலே இருக்கிறார்கள். செய்தித்தாள் சொல்கிறது, விமானம் ஒன்று வந்தது, தரை இறங்கும் போது இரண்டாக உடைந்து விட்டது. அதனுடைய மாலுமியும் எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். மற்றவர்களை தேடுகின்ற பணி, எங்கு பார்த்தாலும் வெள்ளம், அணைகளெல்லாம் நிரம்பி இருக்கிறதோ, மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கும் அபாய ஒலியானது ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ நாட்களுக்கு கட்டுக்கடங்காத மழை, புயல் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அச்சூழ்நிலையில. அப்போது என்னுடைய சிந்தனைக்கு வந்ததான கடவுளுடைய வசனம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 1:26. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாரியம் பண்ணுவேன். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். I also will laugh at your calamities. I will mock when your terror comes. உனக்கு துன்பம் வரும்போது, உன் வாழ்க்கையிலே அழிவும் உன்னுடைய வாழ்க்கையிலே பயமும் வரும்போது உன்னை பார்த்து சிரிப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும்
ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாரியம் பண்ணுவேன். When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish comes upon you, I will laugh at you. என்னடா ஐயோ பாவம் என்று சொல்ல வேண்டிய நிலைமையில, ஐயோ அந்த வீட்டில் இவ்வளவு பெரிய அழிவை வந்து விட்டது என்று பரிதாபப்படுகின்ற நிலைமையில இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னுடைய சிந்தனையில யார் இதை சொல்லுகிறார் தெரியுமா? தொடர்ந்து வாசித்தேன். 28வது வசனத்துல, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். 28 verse reads like this. They will call on me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me. Almighty God says so. யார் இதை சொன்னது? எல்லாம் வல்ல நம்முடைய படைப்பாளராகிய கடவுள் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அந்த 1வது அதிகாரத்தில் இப்படி வாசித்தேன். The first chapter I was reading like this. 22வது வசனத்தில், பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும்? The 22nd verse reads like this. How long you simple ones will you love simplicity for scorners, delight in their scorning, and fools hate knowledge? கடவுள் சொல்கிறார், உனக்கு அழகு கொடுத்தேன், உனக்கு படிப்பு கொடுத்தேன், உனக்கு உடலிலே பலம் கொடுத்தேன், கணவனை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், பெற்றோர்களை கொடுத்தேன், உறவுகளை கொடுத்தேன், செழிப்பான நாட்டை கொடுத்தேன், வேலை வாய்ப்புகளை கொடுத்தேன், ஆனால் இவைகளையெல்லாம் பெற்று நீ கடவுளுக்கு பிரியமாய் ஏழை எளியவர்களுடைய வாழ்வினுடைய அவர்களுடைய அலங்கோலங்களில உதவிக்கரம் நீட்டுவாய், கடவுள் கொடுத்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு செழிப்பாய் இருப்பாய் என்று சொல்லி நான் உன்னை வைத்திருக்கும் போது நீயோ அழிந்து போகிற அதிகாரத்தையும் நிலையில்லாததான புகழ்ச்சியையும் கோடிகளையும் சொத்துக்களையும் அவைகளை மறிக்கும் போது நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது என்கின்றதை மறந்துவிட்டு நீ ஈனமான செயல்களை செய்வதற்கு சென்று கொண்டிருக்கின்றாய். நீ செல்லுகின்ற வழி சரியல்ல, நான் விரும்புகின்ற வழி அது அல்ல என்று நான் சொல்லியிருக்கும் போது, உனக்கு அறிவுரை சொல்லி இருக்கும் போது, உனக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கும் போது நீயோ கடவுளுக்கு மெழுகுவர்த்தியையும் தேங்காயையும் பழத்தையும் ஊதுபத்தியையும் முடிந்தால் உன்னுடைய முதற் குழந்தையையும் கடவுளுக்கு செலுத்திவிட்டு நீ செய்கின்ற அயோக்கியமான வாழ்விலே வாழ்க்கை முறைகளிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நீ போய்கொண்டிருக்கும் போது உனக்கு யாரும் அவசியமல்லாய். உன்னுடைய அதிகாரத்திலே அனைவரும் உனக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். நீ சொல்லிவிட்டால் அரசியலும் காவல்துறையும் மற்றும் இருக்கின்ற அனைத்து அதிகாரங்களும் உன்னுடைய பேச்சை கேட்டே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில உன்னுடைய அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கும் போது கடவுள் உன்னிடத்திலே பேசுகிறார், ஆனால் நீயோ கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய். அந்த சூழ்நிலையில கடவுள் இப்பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கு ஆபத்து சூறாவளியை போல் வரும், அவர்களுடைய வாழ்வில் அழிவு வரும். கொரோனா எந்த ஜாதியையும் பார்த்து வருவதில்லை, கொரோனா எந்த மதத்தையும் பார்த்து வருவதில்லை, கொரோனா எந்த வயதினரையும் பார்த்து வருவதில்லை, கொரோனா
எந்த மொழியை பார்த்தும் வருவதில்லை. கொரோனா எல்லாருக்கும் வரும், கொரோனாவுக்கு வித்தியாசமே தெரிவதில்லை. மனுக்குலம் ஆடி போயிருக்கிறது என்று சொல்கிறேன், வெறுப்புக்குள்ளாகி இருக்கிறது என்று சொல்கிறேன். மனுக்குலம் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த சூழ்நிலையில கடவுள் சொல்கிறார், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அந்த பிரசங்கியார்கிட்ட போய் தினமும் ஜெபம் பண்ணும், கடவுள் சொல்றாரு கேட்க மாட்டேன்ற. கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துடுறான், கடவுள் சொல்றாரு இது எனக்கு வேண்டாப்பா. அந்த சர்ச்சில் நான் பெரிய கோபுரம் கட்டி மேலே சிலுவை வச்சு விட்டுருவேன், கடவுள் சொல்றாரு அது எனக்கு வேண்டியதில்லை. கடவுள் சொல்கிறார் அது எனக்கு வேண்டியதில்லை. கடவுள் சொல்கிறார், நீங்கள் இந்த நாளின் செய்தியை சொல்லுகிற நான், கேட்கிற நீங்கள் கடவுளிடத்திலே வர வேண்டும். 7 மாதங்களாக கொரோனாவினால் உலகம் பூராவும் பயந்து நடுங்கி லட்சக்கணக்கான மக்களை பறிக்கொடுத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, நிறைய பேர் மருத்துவமனையில் பெட்டு கிடைக்காதபடி இருக்கிறார்கள். பணம் இருக்கிறவர்கள் போய் மருத்துவமனையில் சேர்ந்தார்கள், லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்தார்கள். அவர்கள் எங்கே இன்றைக்கு அவர்கள் மரித்து விட்டார்கள். அவர்கள் மரித்தபோது அவர்களுடைய உறவுகள் அவர்களுக்கு சென்று வாருங்கள் என்று கையெடுப்பதற்கு கூட முடியவில்லை. கொரோனா ஊரடங்குக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரிய, நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றால், நாம் செல்லுகிற இடம் கடவுளுடைய சமூகமாக இருக்கும்போது அந்த கடவுளே நம்மை கைவிட்டு விடுகின்ற சூழ்நிலையை இங்கே 29வது வசனம் சொல்கிறது. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். 29th verse records like this, because they hated knowledge and did not choose to fear the Lord. கடவுளுக்கு பயப்பட வேண்டும், அப்பொழுது நாம் தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். If we fear God, we will stop doing evil and we will do good. இங்கே கடவுள் சொல்கிறார் பாருங்கள், 30வது வசனத்தில், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். The 30th verse reads like this, they would have none of my counsel and despised my every rebuke. தம்பி இதை செய்யாத சரியா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ செல்லுகிற வழி சரியில்லை மகளே என்று சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீ போட்டுட்டு போற ட்ரெஸ் ரொம்ப ஆபாசமா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? இவ அப்பாவுக்கு ஒன்னும் தெரியல, அவர் ரொம்ப அவுட்டேட்டடு, இப்ப மாடர்னா இருக்கிறது இப்படிதான் அப்படின்னு சொல்லி போகும்போது ரோட்டில் ரெண்டு வேலை இல்லாத பசங்க உட்காந்துட்டு கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவார். அப்படி செய்யும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவன் என்னை பார்த்து என்னை பரிகாசம் பண்ணினான், என்னை கிண்டல் பண்ணினான், ஈவ் டீசிங் என்றான். அப்படி சொல்லும் போதே அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு என்ன தெரியும் தெரியுமா? அந்த பொண்ணினுடைய ட்ரெஸ்ஸ பார்த்தா, அந்த பொண்ணினுடைய மேக்கப்பை பார்த்தா, எந்த பையனும் எந்த வயதானவர்களும் அந்த பொண்ணை கேலி பண்ணுவதோடு மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான காரியங்களை செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சட்டத்தின்படி செய்யணும் பார்த்தீங்களா? இவர்களுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் அவனை உள்ளே போட்டுறேன், பயங்கரமாக திட்டுவாங்க. நான் பார்த்துருக்குறேன், அப்படி காவல் நிலையத்தில் பார்த்துருக்குறேன், வழக்கு மன்றத்தில் அப்படி நான் பார்த்துருக்குறேன். இங்கே கடவுள் சொல்கிறார், நான் இது சரியில்லை, இது அழிவு, இது ஏழை எளியவர்களுடைய வாழ்வுக்கு உபயோகமில்லாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சொன்னபோது அவர்கள் அதை மதிக்கவில்லை. என்னுடைய ஆலோசனைகளை அவர்கள் என்ன பண்ணார்கள்? கேட்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆகையால்
அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். Verse 31 he says, therefore they shall eat the fruit of their way and be filled to the full with their own fancies. நீ விதைத்ததை அறுப்பாய் என்று கடவுள் சொல்கிறார். அருமையாய் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த உலகம் பூராவும் கடவுளுடைய வார்த்தையை கேட்காதபடி, கடவுள் கொடுத்த எச்சரிப்பை கேட்காதபடி, தங்களுடைய அறிவின் மேல், தங்களுடைய பலத்தின் மேல், தங்களுடைய பணத்தின் மேல், சொத்துக்களின் மேல் நம்பிக்கை வைத்ததினால் கொரோனா ஆட்டி படைக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் அதிகமாகுமே தவிர இன்னும் இது குறைவுபட போவது கிடையாது. சூறாவளி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். மழை பெய்தால் கொரோனாவினுடைய தாக்கம் உச்சக்கட்டத்தை அடையும் என்று சொல்லி மருத்துவர்கள், உலக சுகாதார அமைப்பு, அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே கடவுள் சொல்லுகிறார், பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள், அவருடைய ஆலோசனையை கேட்காமல் போனவர்கள், சுயபலத்தின் மேல் சாய்ந்தவர்கள், தங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் கடவுளுடைய சமூகத்திலிருந்து பாதுகாவல் அற்றவர்களாக, கடவுளுடைய கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள் வழிநடத்தப்பட்டு வேதனைப்படுவார்கள். அதை பார்த்து கடவுள் சிரிப்பார், நகைப்பார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே வசனத்தை சொல்ல வேண்டும், 32nd verse, 32nd verse reads like this: for the turning away of the simple will slay them, and the complacency of fools will destroy them. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். Because you did not obey God, because you did not take the instructions from God seriously, because you trusted your power, your wealth, and your beauty, and your position, God says, trouble will come upon you, and I will laugh. கடைசியாக ஒரு நம்பிக்கையினுடைய வசனத்தை சொல், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். Here is a good news, but whosoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. கொரோனா என்கின்ற இந்த ஆபத்தில் இருந்து, இந்த உலகத்திலே இருக்கிற அழிவுகளில் இருந்து சுகமாய் வாழ வேண்டுமா, பயமில்லாமல் வாழ வேண்டுமா? மரணத்தையும் பாதாளத்தையும் முறியடித்திருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கரங்களை தட்டி நீங்கள் கடவுளுடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் சத்தத்திற்கும் செவி கொடுக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கிவ் எ கிளாப் ஆஃபரிங் டு காட். இஃப் யூ வாண்டட் டு ஒபே காட்ஸ் வாய்ஸ், இஃப் யூ வாண்டட் டு ரெஸ்பெக்ட் காட்ஸ் வேர்டு, இஃப் யூ வாண்டட் டு லிவ் எ பீஸ்ஃபுல் லைஃப், இஃப் யூ வாண்டட் டு ஹாவ் எ ஹோப் ஆஃப் இட்டர்னல் லைஃப், இஃப் யூ வாண்டட் டு லிவ் எ லைஃப் வித்வுட் ஃபியர் ஆஃப் டெத், commit your life to Jesus Christ. Your wealth will fail you, and it already failed multimillionaires who died because of corona's attack. It already destroyed many politicians who had the power. It destroyed many wealthy people. It destroyed many educated, many highly ranked people in the society.
It may come to you today. God says, I am not going to bless them. I am going to laugh at them in their calamities. Because they did not respect my words, and they did not hear my voice and obeyed. But God says here, which is a hope for humanity, but whosoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. Nee sugamai, saukhyamai, vaalvaangu vaalndida vendum. கடவுளிடத்திலே திரும்புவான். நீ செய்த தவறுகளுக்காக, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் உன்மேல் வந்திருக்கின்றதான கடவுளால் கைவிடப்பட்ட இந்த நிலைமையிலிருந்து காக்கப்படுவதற்கு ஒரே வழிதான். அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்பி வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிலீவ் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் வில் பி சேவ்ட். வுட் யூ லைக் டு கம் டு த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கமிட்டிங் யுவர் லைஃப், ஆஸ்கிங் ஹிம் டு கம் இன் டு யுவர் லைஃப், ஆஸ்கிங் ஹிம் டு ஃபர்கிவ் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், அண்ட் ஹீ இஸ் வில்லிங் டு அக்செப்ட் யூ, அண்ட் ஹிஸ் சேஃப்டி இஸ் யுவர் சேஃப்டி. அவருடைய பாதுகாவல் தான் உன்னுடைய பாதுகாவல். அந்த பாதுகாவலுக்குள் உங்களை ஒப்படைக்க இந்த நாளிலே கடவுளுடைய சமூகத்திற்கு போவோம். லெட் அஸ் கோ டு த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கடவுளுடைய சமூகத்திற்கு போவோம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய சத்தத்திற்கு மரியாதை கொடுக்காதபடி எங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினால் எங்கள் வாழ்வு சிதைந்திருக்கிறது சுவாமி. எங்கள் மேல் கருணை காட்ட உம்மிடத்தில் வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய அலங்கோலங்களை எல்லாம் மாற்றுவதற்கு உம்மால் முடியும். இந்த நாளின் இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் உம்மை விட்டு தூரப்போனோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதற்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. உம்முடைய கோபத்திற்கு உள்ளானோம். உலகம் பூராவும் சாபத்திற்குள்ளாக அழிவுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இறைவா, நாங்கள் எங்களிலே நிலையற்றவர்கள் என்பதை உணராமல் போனோம். இப்போதோ எங்களை நீர் அழைக்கிறீர் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை கைவிட வேண்டாம், எங்களை புறக்கணிக்க வேண்டாம். எங்களை மறுபடியும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய மன்னிப்பின் தயாளத்தின்படி எங்களுக்காக இறங்கும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த மரண பயத்திலிருந்து, இந்த கிருமியினுடைய அழிவிலிருந்து, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் முடிவில்லாத நம்பிக்கையையும் பாவ மன்னிப்பையும் எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் அரவணைத்துக்கொள்ளே ஜபிக்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் செத்து விடுவோம் சுவாமி. எங்களை தண்டித்து விடாதேயும். எங்களை பார்த்து நீர் நகைக்கிறவராக அல்ல, எங்களை பார்த்து பரிதாபப்படுகிறவராய் கடந்துவார். எங்கள் மேல் மனதிறங்கும். எங்களுக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக, இரத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த சரீரத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளத்தக்கதாக, எங்களுடைய வாழ்வு உம்மால் காக்கப்படுவதற்காக எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நானும் என் வீட்டாரும் கடவுளுடைய சமூகத்துக்கு வந்து அடுகிறோம். இயேசுவே, எங்கள் மேல் மனதிறங்கும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய தொழில்களையும், எங்களுடைய முயற்சிகளையும், எங்களுடைய எதிர்காலத்தையும் நீர் வேலை போட்டு பாதுகாக்கும்படியாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட இடத்துல மரண தூதன் கடந்து போவான். ஆகவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு பயந்திருக்கிறவர்களாக, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய புகழ்ச்சிக்கு காரணமானவர்களாக நாங்கள் நன்றி சொன்னவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்வீர் என்று நம்பி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கடவுளுடைய கிருபை கடந்து வரட்டும். இவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிற நிலைமையில இவர்களை மறுபடியுமாய் அள்ளி அணைத்து இவர்கள் மேல் கருணை காட்டி இவர்களுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பையும்
இவர்களுடைய சரீரங்களிலே உம்முடைய சுகத்தையும் இவர்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் இவர்களுடைய வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தில் கொண்டு வருகிறோம். இவர்களை ஆசீர்வதியும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருக்குமானால் நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது இந்த மை டிவியில் தினம் 2 முறை கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த செய்தியை கேட்டு அநேகர் கடவுளுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். இந்த செய்திகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். ஆகவே இதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். செய்வீர்களா? கடவுள் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. என்னோடு இந்த நடனங்களில பங்கு பெறுகிற அனைத்து குழந்தைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள் எங்களுடைய ஹானா குழந்தைகள் இல்லத்தில் இருந்து அந்த நடனங்களை உங்கள் முன்பாக அர்ப்பணிக்கிறார்கள். இது பல வருடங்களுக்கு முன்பாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நடனங்களை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இதிலே பல திருச்சபைகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்பொழுது அனுப்பினார்கள். அவர்களுடைய பதிவுகளைத்தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக கத்திருக்க நன்றி சொல்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, அது என்னவென்றால் ஹானா குழந்தைகள் இல்லத்தினுடைய எண்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி ஆண்டுக்காக அப்பா அம்மாவை இழந்த அல்லது அப்பாவையோ அம்மாவையோ இழந்த அல்லது அப்பா அம்மா இருக்கிறார்கள் பலவிதமான நோய் நொடிகளினால் தங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்காக அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். அப்படி தேவையுள்ளவர்கள் இருந்தால் இந்த தொலைக்காட்சியில் வருகிற எண்களுக்கு அல்லது என்னுடைய இமெயில் விலாசத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தொலைபேசியில் அழைத்தால் எப்பொழுது வரலாம், நாம் பேசலாம், இந்த பிள்ளைகளினுடைய அட்மிஷனுக்காக சேர்க்கைக்காக பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற நான் விரும்புகிறேன். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிள்ளைகள் இருந்தால் அவர்களை இந்த இல்லத்தில் சேர்த்து பயன்பெறும்படியாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் மிராக்கிள் இயேசையா என்கின்ற தொலைக்காட்சியில அனுதினமும் 2 தடவை ஒலிபரப்பப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணியினுடைய ஒரு பாகமாக செய்யப்படுகின்ற அர்ப்பணிப்பாகும். இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இதுவரை கேள்விப்படாதவர்கள் அவர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகமாக்குங்கள். என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து பயனடைந்து அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தினால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் ஆவார்கள், பரலோக ராஜ்யம் மகிழும். அப்படி மகிழ பண்ணினதற்காக நானும் நீங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை கடவுள் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து பயன்படுத்துவாராக.